எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் சுவி ரெசிபீஸில் ஆனியன் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடும் ஆனியன் சட்னி செய்கிறதுக்கு நாலு மீடியம் சைஸ் ஆனியனை எடுத்து வச்சுருக்கிறேன் அதோட எட்டுலேருந்து பத்து காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு தேவையான அளவுக்கு புளி வந்துட்டு சின்ன நெல்லிக்காய் அளவு வெல்லம் வந்துட்டு ஒரு சின்ன துண்டு இந்த சட்னிக்கு வெல்லம் சேர்த்தா தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ முதல்ல ஆனியனை கட் பண்ணிடலாம் ஆனியனோட தோல் எடுத்துகிட்டு நல்லா கழுவி வச்சுருக்குறோம் இப்போ இதை கட் பண்ணிடலாம் பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணால் போதும் இப்போ எல்லா ஆனியனையும் கட் பண்ணியாச்சு இந்தளவுக்கு பீசஸாக இருந்தால் போதும் இப்போ முதல்ல மிக்சி ஜாரில் ரெட் சில்லி உப்பு புளி வெல்லம் இதை சேர்த்துட்டு முதல்ல ஒரு கோர்ஸ் பவுடராக நம்ம அரைச்சிக்கணும் இப்போ இதை கோர்ஸ் பவுடராக அரைச்சாச்சு இதோட ஆனியனை சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ ஆனியன் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ ஒரு கடாயில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் நல்லெண்ணெயில் செய்யும்போது போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடானதோ அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு பொறிஞ்சதும் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பு கலர் மாறினதும் அதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் அதோட கருவேப்பிலை பவுடர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஃப்ரெஷ் கருவேப்பிலை இருந்ததுன்னா அதை கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இதோட நம்ம அரைச்சி வச்ச அந்த ஆனியன் சட்னியை சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த எண்ணெயில் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் இந்த ஆனியன் சட்னி நல்லா வதங்கணும் இப்போ வந்துட்டு ஒரு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ ஒரு ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு ஆனியன் சட்னி நல்லா வதங்கியிருக்குது ஆனியனுடைய ராஸ்மெல்லு நல்லா போயிடுச்சு இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை வந்துட்டு ஒரு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இந்த ஆனியன் சட்னி இட்லி தோசை குளிப்பணியாரம் அதே மாதிரி மில்லட்ஸில் செய்கிற இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அடைக்கும் ஒரு பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷாக வந்துட்டு இருக்கும் அதே மாதிரி நம்ம ட்ராவலிங் போகும்போது இட்லியோடு சேர்ந்து இதை எடுத்துகிட்டு போனோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒரு நாள் வரைக்கும் வெளியில் இருந்தாலும் கெடாது இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பெல் ஐக்கானையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடும்